கணிதமும் BMI-ம் ஒருவரின் உடல் பருமன் பற்றி குறிப்பிட BMI-ஐ ஓர் அளவீடாக கொள்கின்றனர். BMI அளவீடானது 18.5க்கு கீழ் இருந்தால் அவர் குறைந்த எடையுடையவராக கருதப்படுகிறார். BMI அளவீடானது 18.5க்கும் 25க்கும் இடையில் இருப்பவர் சரியான எடை உடையவராக கருதப்படுகிறார். BMI அளவீடானது 25க்கும் 30க்கும் இடையே இருப்பவர் அதிக எடையுடையவராக கருதப்படுகிறார். BMI அளவீடானது 30க்கு மேல் இருப்பவர் உடல் பருமன் உடையவராக கருதப்படுகிறார். BMI அளவீட்டில் 30க்கு மேல் இருக்கும் உடல் பருமன் நிலையை மேலும் 3 வகையாக கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 என பிரிக்கிறார்கள். அதில் கிளாஸ் 1 என்பது 30க்கும் 35க்கும் இடைப்பட்ட BMI அளவீடாகும். கிளாஸ் 2 என்பது 35க்கும் 40க்கும் இடைப்பட்ட BMI அளவீடாகும். கிளாஸ் 3 என்பது 45க்கு மேற்பட்ட BMI அளவீடாகும். கிளாஸ் 3 என்பது தீவிர உடல் பருமனை குறிப்பதாகும். முதலிரண்டு வகையும் மிதமான மற்றும் நடுத்தரமான உடல் பருமன் நிலையை குறிப்பிடுவதாகும். அது சரி, BMI என்றால் என்ன என்று கேட்கிறீர்களா? அது பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்பதன் முதலெழுத்துகளின் சுருக்கமாகும். இந்த BMI ஐ எப்படி கணக்கிடுவது? அது மிகவும் சுலபமானது. உங்களது உடல் எடையும் உயரமும் தெரிந்தால் போதும். மிக எளிதாக BMI ஐ கண்டுபிடித்துவிடலாம். உங்கள் உடல் எடையை M என்றும் உயரத்தை H என்றும் வைத்துக் கொள்வோம். இப்போது BMI க்கான சூத்திரம் என்பது BMI=MπH². உங்கள் எடையை கிலோகிராமிலும் உயரத்தை மீட்டரிலும் கொண்டு நாம் BMI ஐ கணக்கிடலாம். உதாரணமாக உங்களுடைய எடை 62 கிலோகிராம் எனவும் உயரம் 160 சென்டிமீட்டர் எனவும் வைத்துக் கொள்வோம். இதற்கான BMI ஐ கணக்கிடுவோமா? எடை கிலோகிராமில் உள்ளது, இதை மாற்ற வேண்டியதில்லை. உயரம் சென்டிமீட்டரில் இருப்பதால் அதை மீட்டருக்கு 100 ஆல் வகுத்து 1.6 மீட்டர் என மாற்றிக்கொள்வோம். அதாவது 160 சென்டிமீட்டர் =1.6 மீட்டர். இப்போது BMI ஐ கண்டுபிடித்து விடுவோமா? BMI=MπH² என்பது சூத்திரம். அதாவது நமது அளவீடுகளின்படி 62 பை 1.6² = 24.22. BMI அளவீடானது 24.22 என வருகிறது. இவ்வளவீடானது 18.5க்கும் 25க்கும் இடையில் வருவதால் உங்களது எடையானது சரியான எடையாகும். இதேபோல மற்றவர்களின் உடல் எடை மற்றும் உயரங்களை வைத்து அவர்கள் சரியான உடல் எடையில் இருக்கிறார்களா அல்லது குறைந்த உடல் எடையில் இருக்கிறார்களா, அதிக உடல் எடையில் இருக்கிறார்களா அல்லது உடல் பருமன் நிலையில் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை தற்போது காண்போம். BMI 18.5க்கு கீழே என்றால் அது குறைவான எடை. BMI 18.5லிருந்து 25 வரை என்றால் அது சரியான எடை. BMI 25லிருந்து 30 வரை என்றால் அது அதிக எடை. BMI 30க்கு மேல் என்றால் அது உடல் பருமன் நிலையை குறிப்பதாகும். BMI 30லிருந்து 35 வரை என்றால் அது உடல் பருமன் கிளாஸ் 1 நிலை. BMI 35லிருந்து 40 வரை என்றால் அது உடல் பருமன் கிளாஸ் 2 நிலை. BMI 40க்கு மேல் என்றால் அது உடல் பருமன் கிளாஸ் 3 நிலை. இப்போது சொல்லுங்கள், BMI என்பது உடல் எடை மற்றும் உயரத்திற்கான விகிதம்தான் அல்லவா? உயரத்தை நாம் வர்க்க எண்ணாக ஆக்கிக் கொள்கிறோம் என்பதால் எடைக்கும் உயரத்தின் வர்க்கத்திற்குமான விகிதம் என்று சொல்லலாம் அல்லவா? உங்கள் BMI ஐ தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் கணிதத்தையும் கூடவே உங்கள் உடல் நலத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல. இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
நன்றி வணக்கம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள்